இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இதயம் போதித்த கல்வியால் சாதிக்க இருக்கின்ற சரித்திர பெண்களே, ஆர்வலர்களே, உங்கள் காதுகளை கதைகளால் நிரப்புங்கள், உங்கள் உள்ளங்களை உணர்வுகளால் நிரப்புங்கள். குறிக்கோளை நோக்கி நடை போடுங்கள். இமயம் கூட நம் அருகில்தான். வாருங்கள், கதை கேளுங்கள். அன்னை தெரசா அவங்க வாழ்க்கையில நடந்த நிஜமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அன்னை தெரசா ஒரு மடம் நடத்திட்டு வந்தாங்க. அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தேவையான துணிமணிகள், காய்கறிகள், பொருட்கள் இதெல்லாம் மற்றவங்க கிட்ட தானமா உதவி செய்ய கோரி கேட்டு குழந்தைகளுக்கு செய்வாங்க. இப்பவுமே அங்க இருக்கிற கன்னியாஸ்திரிகள் அதை செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி அவங்க காலத்துல அவங்க வந்து எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி உதவி செய்ய கோரி கேட்டுட்டு இருக்கும் போது இதை பார்த்த ஒரு பணக்காரர், அவருக்கு இது பிடிக்கல. அன்னை தெரசா நம்ம கிட்ட வந்து கேட்டா நம்ம அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் இருந்தார். அன்னைக்கு அன்னை தெரசா அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாம், அவர் நம்ம குழந்தைகளுக்கு உதவி செய்வாருன்னு நினைச்சு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் மடம் நடத்துறேன், மடத்துல இந்த மாதிரி இருக்கேன், எங்ககிட்ட குழந்தைகள் இத்தனை பேர் இருக்காங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்கன்னு கேட்டாங்க. கையை விரித்து பிச்சையா தானமா கேட்டாங்க. அந்த பணக்காரர் உடனே கோபமா காரி உமிழ்ந்தாங்க அன்னை தெரசாவோட கையில. அன்னை தெரசா ரொம்ப பொறுமையா அவங்க தன்னோட துணியில அதை தொடச்சுக்கிட்டு, எனக்கு தர வேண்டியது தந்துட்டீங்க, என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு தர வேண்டியதை தந்துடுங்கன்னு சொல்லி பணிவா பொறுமையா கேட்டாங்க. இந்த பணிவும் பொறுமையும் பார்த்த அந்த பணக்காரரோட மனசு தானாவே திருந்திடுச்சு. மனம் திருந்தி, மனம் மாறி அவரே அதுக்கப்புறம் நிறைய உதவிகள் எப்போது வந்து கேட்டாலும், எந்த சமயத்துல வந்து கேட்டாலும் உதவி செஞ்சார். பொறுமையா உள்ளவங்க இந்த உலகத்தை கண்டிப்பா ஆள்வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இது. அன்பிற்கினியோரே, இன்று போல் நாளையும் இனிதாய் கதை கேளுங்கள். நன்றனை எண்ணியே நாளும் கதை கேளுங்கள். ஒவ்வொரு நாளுமே உணர்வாய் கதை கேளுங்கள். உன்னதம் கொண்டு நீங்கள் உயரவே கதை கேளுங்கள். நாளையும் கேளுங்கள், ஒவ்வொரு நாளுமே கேளுங்கள். நன்றி.